Hi, friends. தைப்பூசம் ப்ளாக் தான் வாங்க பார்க்கலாம் அன்னைக்கு டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறதே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மார்னிங்கில் இருந்து ஆஸ் யூஷுவல் வந்து கோலம் போட்டு கோலத்தில் ரெண்டு தீபம் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பொங்கல் வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி முருகர் இருக்கார் அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக அவள் கரும்பு சக்கர பொங்கல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு என்னோடய பூஜாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நீட்டாக ரொம்ப பிளெஸ்ஸிங்காக பார்த்தாலே ஒரு தெய்வீகமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா அது மட்டும் மட்டும்தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க நான் பாப்பா அவர் மூணு பேருமே கிளம்பிட்டோம் கோயிலில் போனதுமே அந்த பாட்டு அந்த பாட்டை கேட்டதுமே அப்படியே ரம்மியமாக இருந்துச்சு கேளுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியெல்லாம் வந்துட்டு சாப்பாடு போடுறதுக்காக எல்லாமே மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க நான் வந்து எதுலேயுமே என்னால் கலந்துக்க முடியல ரிட்டன் வந்துட்டு பால் கொடை வந்துட்டுருக்கு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் பால் கூடை எடுக்கிறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து சேர்ந்துக்கலாம் பாப்பாவை வச்சுட்டு எதுவுமே கலந்துக்க முடியாது ஸோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால நான் எதுலேயுமே கலந்துக்கல போனதும் லேட்டாக தான் போனேன் அவங்களோட பாப்பாவோட கம்ஃபர்டபுள் தானே நமக்கும் முக்கியம் ஸோ இந்த டைம் எது மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் போனேன் ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு பால் கொடெல்லாம் வந்ததுமே பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் வந்து முருகருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அபிஷேகம் பண்ணுறத போய் பார்த்துட்டு இருந்தோம் உடனே மேடம்க்கு தூக்கமும் வந்துருச்சு இதுக்கு மேலே அவங்கள போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்ததுமே ஹஸ்பண்ட் வந்துட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார் சீசன் இல்லையே எப்படி இருக்குமோ ஸ்வீட்டாக இருக்குமா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பலாப்பழம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தார் ஆனா செமையா இருந்துச்சு கொஞ்சம் பழம் எடுத்து வச்சிருக்க அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு ஃபுல்லாவே வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு கொட்டை தனியா பழம் தனியா தனித்தனியா பிரிச்சும் கொடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு அதை சரி எதாவது ரெசிபி பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா ஈவினிங் போல் வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தார் சரி இந்த ஐலவ் கோவை உக்கடம் பெரியகுளம் லேக்கெல்லாம் நான் பார்த்ததே இல்லை பஸ்ஸில் போகையெல்லாம் வண்டியில் போகெல்லாம் பா பார்ப்போம் மற்றபடி வந்துட்டு இறங்கி உள்ளலாம் போனதே இல்லை இதுக்கும் நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தேன் போகிற வழியில் காவடி வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு பாத யாத்திரையாக பழனிக்கு போகிறவங்களும் வந்திருந்தாங்க எனக்கு அந்த ஐலா கோவை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ஈவினிங் டைம் வேறு கூட்டிகிட்டு போயிருந்தார் அந்த சூரியன் மறைவு அந்த தண்ணி அந்த காற்று இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் இந் இவ்வளோ நாள் கோயம்புத்தூர்லேருந்து இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இருந்தாலும் பரவாயில்ல எது எது எப்போ பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எழுதியிருக்கோ அது தானே நடக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கலைங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்ததுனால பாப்பா வேற அவங்களையே பார்த்துட்டு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி மேலே நின்று ஃபுல்லாக தண்ணியே பார்த்துட்டே இருந்தோம் நிறைய ரைடு இருந்துச்சு என்னன்னே தெரியல அந்த பைக் மாதிரியெல்லாம் ஒரு ரைடு போச்சு அதெல்லாம் பார்த்து நெஞ்சலாக படப்படப்படான்னு வந்துருச்சு அவங்க எப்படி தான் அதில் போனாங்கன்னே தெரியல எனக்கு பார்க்கவே நெஞ்சலாக படப்படக்குது அவங்க கண்டிப்பாக நான்லாம் போயிருந்து அவ்வளோதான் பாதியிலே போயிருப்பேன் அந்தளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி போட் ரைடாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொன்னார் சரி நாமளும் போனதே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு போட் ரைட் தான் போயிருந்தோம் இது போட்டா என்னன்னு தெரியலங்க நான் சூப்பராக இருந்துச்சு அந்த சூரியன் மறையிற டயத்தில் அந்த தண்ணியில் மிதந்து போனது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கிட்டே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சிருந்தாரு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வெளியே போகிறேன் ஏன்னா இவங்களுக்கு எப்போ லீவ் கிடைக்குதோ அந்த டைத்தில் தானே போக முடியும் ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் என்னை நல்லா ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு போனார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவ்வளோ நாள் கோயம்புத்தூர்லேருந்து இதெல்லாம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு இங்கே எங்கேயோ போய் அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இதை போய் பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கவலையாகவும் இருந்துச்சு நிறையா கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வரையில் ஒரு சின்ன பால் மாதிரி லைட் எறிகிற மாதிரி பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஆப்போசிட்லேயே வந்துட்டு மீன் மார்க்கெட் இருக்குது சரி கருவாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு நெத்திலி கருவாடும் துண்டு கருவாடு மட்டும் வாங்கியிருந்தோம் கருவாடு ரேட்டு கூட எவ்வளோ அதிகமாகிடுச்சு அங்கே போயிருந்தால் நிறைய குருவி கிளி அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறக்கு இந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளேயும் நான் போனதில்லை எல்லாமே பஸ்ஸில் போகையில் வரையெல்லாம் பார்த்தது மட்டும்தாங்க அப்புறம் பக்கத்துலேயே சந்தை போட்டிருந்தாங்க கோவை புதூரில் சந்தை போட்டிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு போயிட்டு டின்னரும் முடித்தாச்சு டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் பார்க்காத இடங்களையும் பார்க்க வச்சார் என் கணவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க